தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த கோயிலின் முந்தைய மாட்சியை விட பிந்தைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்று அருளிய வார்த்தையின் நாயகன் நம் தேவனின் அருளாசியுடனும் நம் காவலர் புனித மிக்கேல் அதிதூதரின் அரவணைப்பிலும் அவர் ஆசி பெற கூடி வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வான தூதர்களின் தளபதியாகவும் சாத்தானுக்கு சிம்மசொப்பனமாகவும் இங்கு கூடி வந்து கோடி நன்மைகள் பெற்று செல்லும் நமக்கு பாதுகாவலராகவும் விளங்கும் அருள்மாறி பொருள்மாறி என மும்மாறியும் பொழியும் நமது ஊர் பீடத்தின் கீழ் வசிக்கும் புனித மிக்கேல் அதிதூதரிடம் கேட்ட வரம் கிடைக்க, சாபங்கள் ஒழிய, நிம்மதி பெற, அமைதி காண என பல ஏக்கங்களோடு வருவோர் ஆயிரம். நம் புனித மிக்கேல் அதிதூதருக்கு புதிய ஆலயம் எழுப்பி புனிதம் செய்து திருவிழா கொண்டாடும் நாம் நம்மையே இறைவனுக்கு உகந்த விதத்தில் அர்ப்பணிப்போம். இப்புதிய ஆலயத்திற்காய் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தேவனுக்கு தருவோம். அன்பு என்னும் அடித்தளமிட்டு, ஒற்றுமை என்னும் கூரை வேய்ந்து, தாழ்மை என்னும் தளவாடம் அமைத்து, எளிமை என்னும் கோபுரம் செய்து, ஈகை என்னும் ஒளி ஏற்றி, கனிவு என்னும் பீடம் செய்து, நம் உயிரான நற்கருணையாம் தேவனை நம் இதயத்தில் வைப்போம். நாமே உயிருள்ள ஆலயமாவோம். தேவனுக்கு நன்றி சொல்வோம். இறைவனில் இணைவோம். வாழ்வடைவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
ஜெபிப்போமாக. இறைவாவான தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தக முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்று பணிபுரிவது போல மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 9-10 மற்றும் 13-14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்திருந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் இருந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
இரண்டாம் வாசகம். மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 7-12 வரை. விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகு முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் நத்தனியில் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடமற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியில், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியில் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும்
கடவுளின் தூதர்கள் மனித மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேட்கலையே எனக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு சந்தோஷமா இல்லாமல் என்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம் இல்லையா? கடவுள் நமக்கு இப்படி ஒரு இரட்டிப்பு ஆசீர்வாத நாளை தந்திருக்கிறார். காலையில் இந்த ஆலை அர்ச்சிப்பு விழா, மாலையில் இந்த திருவிழா. எனவே நம்முடைய உள்ளத்திற்கு அன்று காணாவூர் திருமண விழாவிலே விளிம்பு வரை தண்ணி நிரப்புங்கள் என்று சொன்னது போல, நமது உள்ளத்தின் விளிம்பு வரை இன்று மகிழ்ச்சி வெள்ளத்தால் இறைவன் நம்மை நிறைத்திருக்கிறார். எனவே அந்த இறைவனுக்கு இந்த திருவிழா நாளிலே மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நன்றிப்பண் பாடுகிறோம். அந்த நன்றி உள்ளத்தோடும் மகிழ்ச்சி உள்ளத்தோடும் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹாப்பி ஃபீஸ் சொல்லலாமா? எல்லாரும் ஹாப்பி ஃபீஸ், திருவிழா நல்வாழ்த்துக்கள். பக்கத்தில் சொல்லுங்க, ஹாப்பி ஃபீஸ் சொல்லுங்க. கரவுளி எழுப்பி நமது மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உன்னதமான நாள். கடவுள் பல விதங்களில் பல மனிதர்களை பயன்படுத்தி உட்படுத்தி அவர்களை தூண்டி எழுப்பி இந்த நாளை உங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த நாளுக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கலாம். திருவிழா என்பதே நன்றி சொல்வதற்காகத்தான். அதுவும் இந்த திருவிழா உங்களுக்கு மிக சிறப்பாக நன்றி சொல்வதற்கான நன்னாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காரணம், இறைவன் பல ஆசீர்வாதங்களை இந்த ஆலயத்தின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார். ஆலயம் கட்டுகிற பொழுதே நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆலயத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி பெண் பாடுகிறோம். நமக்கு தமிழ் மரபிலே அழகான செய்யுள் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டால் வந்து, வரப்புயர நெல்லுயரும், நெல்லுயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடியேற கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒவ்வொன்றா உயரவது, உயர உயர மற்ற வாழ்க்கை உயரும் என்று. அதை நாம் அப்படியே விசுவாசத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, ஒரு கிராமத்தின் அல்லது ஒரு இடத்தினுடைய வளர்ச்சி மகிழ்ச்சி அதனுடைய அடையாளம் அதன் அளவுகோல் எங்கிருக்கிறது என்று கேட்டால், அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆலயம் உயர உயர, ஆலயம் சிறப்படைய சிறப்படைய, அவர்கள் வாழ்க்கை தரம் சிறப்படைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆலயம் சிறப்படைய சிறப்படைய, தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கை மேலோங்கும் என்று அர்த்தம். எனவே உங்களுடைய சிறப்பின் வாழ்வின் மேம்பாட்டின் அடையாளமாக இந்த புதிய ஆலயம் இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் நீங்கள் மேலோங்க போகிறீர்கள் என்பதன் அடையாளமாகவும் இந்த ஆலயம் இருக்கிறது. ஆலயத்தை பற்றி காலையிலே உங்களுக்கு அழகாக மறையுரையாற்றினார்கள். ஒரே ஒரு சிந்தனை ஆலயத்தை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஆலயத்திலே நாம் சிறப்பு, நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய முதன்மையான காரியம் எது அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? எதற்காக நான் மகிழ்ச்சி அடையணும்? அழகாக இருக்கு ஃபாதர், பெருசாக இருக்கு ஃபாதர், எதுக்காக சொல்லணும்? ஏன் நான் கேள்வி கேட்குறேன்னா, காலையிலேருந்து டயர்டாக இருப்பீங்க, தூங்கிடுவீங்க, அதனால் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக நான், எதனால் வந்து மிக சிறப்பான காரியம் ஒன்று, இதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல, எதுக்காக? பீடம் அமைப்பு அழகாக இருக்குது, சூப்பர். நானே பார்த்தேன், வந்து நான் பல நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். பீட அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, அவங்களுக்கு கைதட்டுங்க, ரொம்ப சூப்பர், கரெக்ட். இந்த பீடம் அமைப்பு அதுவும் வந்து இந்து ஆலயங்கள் கட்டுகிறவர்கள் இந்த இதை வந்து ரொம்ப அழகாக நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் சிறப்பு. அதனால் அந்த ஆலயம் சூப்பராக இருக்குது, பீடம் ரொம்ப. அப்புறம் வேறு எதுக்காக? திவ்ய நற்கருணை பேழை அருமை, ரொம்ப ரொம்ப சூப்பர். அதை யார், ஒரே ஆள் வாங்கி கொடுத்தீங்களா, எல்லாம் சேர்ந்து வாங்கினீங்களா தெரியல, பட் ரொம்ப சூப்பர். அவங்களுக்கு நம்முடைய நன்றிகள் பாராட்டு. அப்புறம் வேறு என்னக்காக நன்றி சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம், வேறு என்ன சிறப்பு? புரியல, பாடுபட்ட சுருவம், அது இல்லாமல் நம்ம விசுவாசமே கிடையாது இல்லையா? ரொம்ப அழகான சுருவம், பழசா புதுசாது? புதுசு, வெரி குட். அதற்கும் வந்து நன்றி, வெரி குட். இப்படி கேட்டுக்கிட்டே போகலாம், எல்லாமே நம்ம சிறப்பு தான்.
ஆனால் வந்து நம்முடைய விசுவாசத்தில் சிறப்பானதாக மாற்றுவது ஆலயத்தை சிறப்பானதாக மாற்றுவது எது என்று கேட்டால் அந்த சாலமோன் அரசன் ஆலயம் எழுப்பினான். அழகான ஆலயம், உலகமே வியக்கத்தக்க ஆலயம். ஆனால் அந்த ஆலயத்திற்காக அவன் இறைவனுக்கு நன்றி சொல்வதை விட மனிதர்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, இந்த இடத்தை யாருங்க தேர்ந்தெடுத்தது? நீங்க தானே இல்லையா? நாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம். மனிதர்களாக கல்களை வைக்கிறோம், செங்கலை வைக்கிறோம், அல்லது சிமெண்டை வைத்து பூசுகிறோம், நமக்கு ஏற்றபடி வடிவமைத்துக் கொள்ளுகிறோம். அந்த வடிவமைத்து கொண்ட இடத்திலே கடவுள் தம்மை பிரசன்னப்படுத்துகிறார். பிரசன்னப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த ஆலயத்திற்கான சிறப்பு. அதனால தான் அந்த எருசலேம் ஆலயம் அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்தாலும் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டோமே என்று அவர்கள் மகிழவில்லை. மாறாக அந்த ஆலய அர்ச்சிப்பு நேர்ந்தளிப்பு நாளிலே மேகத்தின் வடிவிலே அங்கு இறைவன் பிரசன்னமாகினார். அதற்காகத்தான் அவர்கள் ஆடல் பாடலோடு மகிழ்ச்சி பண் பாடினார்கள். கடவுள் மனிதர் மீது வைத்திருக்கிற பேரன்பிற்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த ஆலயங்கள். நாம ஒரு கோயிலை கட்டிட்டு நாம ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கடவுளே நீங்கள் வந்து தங்குங்கள், எங்களுக்கு ஆசீர் கொடுங்கள் என்று கேட்கிறோம். அவரும் வருகிறார், அவரும் தங்குகிறார், ஆசீர் பொழிந்து கொண்டிருக்கிறார். எனவே அதனாலதான் இந்த ஆலயத்திற்கு சிறப்பு அழகு. ஒரு நாள் வெளுத்து போகலாம், கொஞ்ச நாள் சரியில்லாம போகலாம், ரிப்பேர் ஆகலாம், சரி பண்ணிக்குவோம், இன்னும் சிறப்பாக கட்டுவோம். அதெல்லாம் நம்முடைய முயற்சிகள். ஆனால் அது எல்லாம் தாண்டி ஆலயத்திற்கு சிறப்பு சேர்ப்பது எதுன்னு கேட்டால் எது? கடவுளுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கு. அதனால கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி ஆர்ப்பரிப்போடு கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம் என்று. அதனால நான் எப்பொழுதுமே சொல்றது, எல்லா இடத்துலையும் சொல்றது என்ன அப்படின்னா வந்து கடவுளுடைய பிரசன்னம் 24/7. கடவுளுடைய பிரசன்னம் எப்ப இருக்கு இந்த ஆலயத்துல? 24 மணி நேரம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால முதல் அட்வைஸ் கடைசி அட்வைஸா வச்சுக்கலாதீங்க. இந்த நிறைய ஆலயங்களில் வந்து இந்த விழா நடந்து முடிச்சு, ஒரு கல்யாணம் நடந்து முடிச்சு வச்சுங்களேன், அந்த கோயில் எப்படி இருக்கு? மண்டபம் மாதிரி ஆயிடுது. அப்போ கடவுள் லீவ் விட்றாரா அப்படின்னு கேள்வி இருக்குது. அதனால 24 மணி நேரம் நமக்காக காத்திருக்கிற இறைவன் இங்கு பிரசன்னமாகிருக்கிறார். உங்களுடைய எல்லா முயற்சியும், எல்லா உழைப்பும், எல்லா செலவும், எல்லா விதமான ஏற்பாடுகளும் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பது எதனால் என்றால் இங்கு இறைவன் தம்மை பிரசன்னப்படுத்தியிருக்கிறார். அந்த பிரசன்னத்திற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த பிரசன்னம் தொடர்ந்து நம்மை நிரப்ப வேண்டும். அந்த பிரசன்னத்தால் தான் இந்த ஊர் செழிக்கும், நாம் செழிப்போம், நாம் செய்கிற வேலைகள் நிறைவடையும் என்று நாம் நம்ப வேண்டும். இது இந்த ஆலயத்தை பற்றி நான் சொல்ல விரும்பியது. எனவே எல்லாருக்குமே பாராட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி இன்றைய விழாவிற்கு வருவோம், திருவிழாவிற்கு வருவோம். இந்த திருவிழாவை பற்றி சொல்லுகிற பொழுது உங்களுடைய புனிதர் யார்? அவரு யார்? அவரு மைக்கேல் அதிதூதர். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அதனால உங்க ஊரையே முதல் சேரின்னு வச்சிருக்கீங்க போல. அவர் முதன்மையானவர், எல்லாருலேயும் முதன்மையானவர். அவர் புனிதர்களை எல்லாம் தாண்டி, மனிதர்களை எல்லாம் தாண்டி கடவுள் இந்த வானதூதர்களை படைத்திருக்கிறார். அந்த தூதர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னு கேட்டால் யாரு? இந்த இவர் தான். இவருக்காக தான் முதல் முதல் வழிபாடு, அந்த தூதர்களுக்கான வழிபாட்டு முறை இவருக்குத்தான் முதலிலேயே ஆரம்பித்திருக்கிறது, மற்ற தூதர்களை எல்லாம் விட. அப்படி சிறந்த ஒரு அதிதூதர் உங்களுக்கு காவலராக தரப்பட்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை. அவருக்கு ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று நம்முடைய முன்னாள் திருத்தந்தை மிக அழகாக சொல்லுகிறார். அதுவும் கூட உங்களுக்கு படிப்பினை தான் தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மைக்கேல், ரஃபேல் அதெல்லாம் சொல்லணும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து ஆற்றல் வந்தது அப்படின்னா, God is imprinted in their name என்று சொல்கிறார். அப்படின்னா எல்லுன்னு முடியுது பார்த்தீங்களா, மைக்கேல் அப்படின்னா எல்லுனா எலோகின், கடவுள் என்று அர்த்தம். எனவே கடவுளுக்கு ஏறக்குறைய இணையான ஆற்றலை அவர்கள் பெறக்கூடிய பெயரிலேயே இருக்கிறது, இம்ப்ரிண்டட். அவர்கள் மீது கடவுள் அவ்வளவு ஆற்றலை புரிந்திருக்கு. அதனால்தான் கடவுளையே காப்பாற்றுவதற்கு இவர் போரிடுகிறார். கடவுள் வேண்டாம், கடவுளை நம்பாதீர்கள், கடவுளை விட நான் மேலானவராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிற லூசிபரை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மைக்கேல் அதிதூதருக்கு கடவுள் தருகிறார். காரணம், அவர் பெயரையே இவர் தாங்கி இருக்கிறார், அவர் சார்பிலே இவர் செயலாற்றுகிறார். மனிதனுக்கு அல்லது படைக்கப்பட்ட ஒரு ஒரு உயிருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பெருமை கடவுள் சார்பில் செயலாற்றுவது. இந்த ஆலயம் நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்களே, இன்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களே, கடவுள் சார்பில் நீங்கள் இந்த ஆலயத்தை எழுப்பி பலருடைய விசுவாச எழுச்சிக்கு காரணமாக இருந்திருக்கு. எனவே நீங்களும்
அந்த மைக்கேல் அதிதூதரை போல கடவுள் சார்பில் இருந்து செயலாற்றியிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு கடவுள் நிறைவான ஆசிரை அவர் தருவார். இந்த மைக்கேல் அதிதூதருடைய வாழ்க்கையும் அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயங்கள் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு கதையை சொல்லி அதுக்கு விளக்க சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். தூங்காம கேட்டுங்க. ஒரு ஊர்ல ஒரு பையன் என்ன செஞ்சானா, ஒரு உயரமான மரம், ஊர்ல எதிராக உயரமான மரம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதில் போய் ஏறினானா. ஏறி இந்த உல இந்த இந்த ஊருடைய அழகை பார்க்கணும், ஹெலிகாப்டர் ஷாட் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்களா, கேமராலாம் மேலே பறக்குது, மேலேருந்து எடுக்கான், அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுபோல் அவன் வந்து மரத்து மேலே ஏறி நின்று இந்த ஊரை பார்த்துணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏறினானா. ஏறி கொஞ்ச நேரம் அழகை பார்த்தான், ரசித்தான். நம்ம ஊராடாது இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் மரம் கலந்து போச்சு. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எவன் இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தை மட்டும் எய்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ஏதோ ஒரு கட்டத்திலே மறை கலந்துதான் ஆக வேண்டும். அதைத்தான் இந்த லூசிபர் போன்றவர்கள் செய்தார்கள். யா யா கடவுளுக்கு போய் நான் வணங்கணும், கடவுளுக்கு வணங்கி நான் அடிபடிவதை விட நரகத்திலே நான் மாஸ்டர், அங்கே நான் பெரியாளாக இருந்தால் போதும் என்று நினைத்த லூசிபர் இந்த மக்களை ஏமாற்றியது. ரொம்ப அழகாக அன்னைக்கு வாசகம் நமக்கு சொன்னது. அதைத்தான் ஆதி ஆகமத்திலே அந்த செப்பன் அந்த பாம்பு செய்தது. யா யா கடவுளுக்கு போய் பயந்துட்டு இருக்க, இந்த பழத்தை சாப்பிட்டு நீனே கடவுளாக மாறி விடுவாய், நீ உச்சத்தை எட்டி விடுவாய், நீ யாரையும் நம்ப வேண்டியதில்லை, யாரையும் சார்ந்து வாழ வேண்டியதில்லை என்று இந்த மனித குலத்தை ஏமாற்றியது அந்த பாம்பு.